செல்ல முயன்ற 8 பேருக்கு நேர்ந்த கதி, 500,000 ரூபாய் கொடுத்து ஏமாறுந்த பரிதாபம். பிரித்தானியாவுக்கு செல்ல முயன்ற 8 இந்தியர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்தியாவிலிருந்து போலி சான்றிதழ்கள் மூலம் பிரித்தானியா செல்ல முயன்றவர்களே இந்த சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளனர். பிரித்தானியாவில் குடியமர விரும்பிய 8 இந்தியர்கள் பிரித்தானியா செல்வதற்காக இம்மாதம் 22ஆம் தேதி அதிகாலை 5:45 மணியளவில் மும்பை விமான நிலையத்தை வந்தடைந்தனர். வெவ்வேறு கவுண்டர்களில் தங்களது பாஸ்போர்ட் மற்றும் சான்றிதழ்களை அவர்கள் சோதனைக்காக கொடுக்கும் போது அவர்கள் கப்பல் நிறுவனம் ஒன்றில் பணி செய்வதற்கான ஆஃபர் கடிதங்களை கொடுத்துள்ளனர். ஆனால் அந்த நிறுவனத்தின் பெயர் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு விதமாக இருந்துள்ளது. அதாவது நிறுவனத்தின் பெயரில் எழுத்து பிள்ளைகள் வெவ்வேறு விதமாக இருக்க அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அதிகாரிகள் அவர்கள் 8 பேரையும் தனியாக அழைத்து சென்று விசாரிக்க, விசாரணையில் அவர்களது பிரித்தானியாவில் இருந்து இயங்கும் அப்ராம் குரேஷி எனும் முகவரை தொடர்பு கொண்டதும் 25 லட்சம் ரூபாய் கொடுத்து போலி சான்றிதழ்கள் பெற்றதும் தெரிய வந்தது. அவர்கள் 8 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைத்துள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள தில்வர் சிங், சுபம் சிங், மன்தீப் சிங், கைஷிப் தி சிங், சுஷீல் பால், ஜஸ்விந்தர் பால், குஷால் பிரீத் சிங் மற்றும் குல்ஜித் சிங் எனும் அந்த 8 பேரும் பஞ்சாப், ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்களாவர்.